నగమగింది మరుగింజ తిరుపవణి తీర్చవైనింది క్రీస్తువోడు తరుమి త్యాగపడి పారాయి తిరుకులమే పాడాయి పేరుడనే పారాయి తిరుకులమే உடன் சேரும் யாவுமே பலம் பெற்றுவார்கள் நீதியே பலருடன் சேரும் யாவுமே பலம் பெற்றுவார்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இவ்வார்த்தைகளை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம், அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் பாஸ்கா திரியை ஏற்ற இருக்கிறோம். இந்த பாஸ்கா திரியானது இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு பாலை நிலம் வழியாக வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி சென்ற பயணத்திலே கடவுள் மேகத்தூணாக நெருப்பு தூணாக இருந்து மக்களை
வழிநடத்தியதை நினைவுறுத்துகின்றது. கிறிஸ்து உயிர்த்தார், அவர் வாழ்வை நமக்கு நிறைவாக வழங்கினார் என்று சொல்லி கிறிஸ்துவே நம் வாழ்வு ஒளி என்பதையும் இந்த பாஸ்கா திரி நினைவுறுத்துகின்றது. இப்பொழுது அந்த திரியை நாம் ஏற்றுவோம். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் காலங்கள் நேரமும் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்கு உரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளியதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளியதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளியதோ இறைவனுக்கு நன்றி.
இப்பொழுது மீட்பின் வரலாற்றை நமக்கு எடுத்துரைக்கும், மீட்பின் வெற்றியை நமக்கு எடுத்துரைக்கும் பாஸ்கா புகழுரையை நாம் பாடுவோம். உதடுகளிலும் இருப்பாராக தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே, ஆமென். ஆண்டவர் தூதரணி மகிழ்வதாக இச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக இக்காலம் துணித்து மீட்பை அறிவிப்பதாக இப்பெரும் சுடர்களால் ஒளிவீச பெற்று இவ்வுலகும் பெருமகிழ்ச்சி கொள்வதாக முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒளிந்ததென்று உணர்வதாக திருவிளக்கின் பெரும் சுடராம் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையும் களி கூர்வதாக இறை மக்கள் அனைவரது பேரொளியால் இக்கோயிலெதிரொளித்து முழங்குவதாக எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்களை வேண்டுகின்றேன் என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரையின் புகழ் சாற்ற செய்வாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பீளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியுமானதே கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகி எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் கிறிஸ்து ஆதாமினால் வந்த கடனை தமது பெயரால் என்றும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தம் திரு இரக்கமுடன் அளித்துவிட்டார்
ஏனெனில் பாஸ்காயிலா இதுவே, இதில் மெய்யாகவே செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்து போக செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவின் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழிகளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஓ ஆதாமின் பாவமே உணையளிக்க கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேறு பெற்றதால் பாக்கியமான குற்றமே. ஓ மெய்யாகவே பாக்கியம் பெற்ற இரவே, கிறிஸ்து பாதாளத்திலிருந்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீர் மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளிரும் நாம் மயில் உரை இரவும் ஒளிதரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்து. யாகவே புனிதப்படுத்தும் இரவின் திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை போக்கி கழுவுகின்றது, தவறினோருக்கு மாட்சிமையும் துயருவோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே புனித இரவின் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பொழியை ஏற்றருளும் தேனீக்களின் உழைப்பாளான மெழுகு திரி உருவான இத்திரியை புனித திருச்சபை தன் பணியாளரின் கையால் பத்தி சிறப்புடன் உமக்கு ஒப்புக்கொடுத்து மாலை பழி செலுத்துகின்றது. இறைவனின் மகிமைக்காக செந்தியாய் சுடர் விட்டெறியும் இந்நெருப்பு தூணில் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது இந்த இரவிலேதான். ஆகவே ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். இத்திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்கப்பட்ட இந்த மெழுகு திரி இவ்விரவின் இருளை ஒளிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக இது இனிமிதரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போது இது சுடர்விட்டு
எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உன் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து இறங்கி வந்து மனித இனத்தின் மீது ஒளி வீசி என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் அவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருவிழிப்பை சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறை வார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும், இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை இட்டு செல்லுவாராக. முதல் வாசகம். கடவுள் தம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 1 மற்றும் 26 31 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகை முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்களுக்கு ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்தும் உயிரினங்களுக்கு பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக கொடுத்துள்ளேன் என்றார். அது அவ்வாற்றே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரேவும் ஆவியார் பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவரேவும் ஆவியார் பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவரேவும் பூமியை நீர் அடித்தளத்தின் மீது அமைத்தீர், அது என்னாலும் அசையவே அசையாது. கடல்களை அதற்கு உடையென தந்திருக்கின்றீர்,
வெள்ளப்பெருக்கு மலைகளை மூடியிருக்கும்படி செய்தீர். மனிதருக்கு பயன்பட பயிர் பச்சைகள் வளர செய்கிறீ. ஆண்டவரேவும் ஆவியார் பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவரேவும் ஆவியார் நீரூற்றுகள் ஆறுகளாய் பெருக்கெடுக்க கட்டளையிடுகிறீ. ஆலைகளிடையே அவைகளை ஓடச் செய்கிறீர். அவற்றின் அருகே வானத்து பறவைகள் குடியிருக்கின்றன. மரக்கிளைகளிடையே இன்னிசை எழுப்புகின்றன. ஆண்டவரேவும் ஆவியார் பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவரேவும் ஆவியார் ஆண்டவரேவும் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, அனைத்தையும் நீர் ஞானத்தோடு செய்து முடித்தீ. உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது இவ்வையகம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவரேவும் ஆவியார் பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவரேவும் ஆவியார் பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவரேவும் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்கு உரிய வகையில் சீர்படுத்துகின்றே. தொடக்கத்தில் நீர் உலகை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாள்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்பு அடைந்த உம் மக்கள் இதை கண்டுணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இரண்டாம் வாசகம். இஸ்ரவேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 15-31 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அள வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரவேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரவேல் மக்கள் கடல் நடுவே
உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ராயலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் என்று நான் மாற்றி விடுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் என்று நான் மாற்றி விடும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின்வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ராயலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ராயலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கிவிடவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ராயல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு முன்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலை செய்தார். அவருடைய தேர்களின் சக்கரங்கள் அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ராயலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்படஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரைச்சி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ராயல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடி நின்று இஸ்ராயலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ராயலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆன்
ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார். இனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார். இனவே அவரை பாடிடுவோம். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்திவிட்டார். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்திவிட்டார். எனக்கு மீட்பாய் அவரே என் துணையும் காவலுமாயினரே. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார். எனவே அவரை பாடிடுவோம். இறைவன் எனக்கு இவர்தானே, இவரை போற்றி புகழ்ந்திடுவேன். இறைவன் எனக்கு இவர்தானே, இவரை போற்றி புகழ்ந்திடுவேன். என் முன்னோரின் இறைவனிவர் இவரை ஏற்றி புகழ்ந்திடுவேன். போரில் வல்லவர் ஆண்டவரே, ஆண்டவர் என்பது அவர் பெயரா. மன்றாடுவோமாக. இறைவாக நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருஞ்செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணருகின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தேன். அவாறே புது பிறப்பு அளிக்கும் நேரினால் பிற இனத்தாருக்கு மீட்பு அளித்து வருகின்றேன். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ரவேல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மூன்றாம் வாசகம். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 1-11 வரை. ஆண்டவர் கூறுவது, தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிறைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவுறாத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவிக்கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவிக்கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிரயண மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில்
மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையையும் பனியையும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலைத்த நினைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உலகின் ஒரே எதிர்நோக்கு நீரே. இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளை உம் இறைவாக்கினர்களின் வழியாக முன்னறிவித்தேன். இன்றைய காலங்களின் மறை நிகழ்வையும் வெளிப்படுத்தினேன்.
உமது தூண்டுதலால் அன்றி உம் நம்பிக்கையாளரின் எந்த விதமான நற்பண்பும் வளம் பெறாது என்பதால் உம் மக்களில் இறை ஆவல்களை கனிவுடன் பெருகச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மாட்சிமை உண்டாகுதல் மனதவர்க்கு அமைதி உண்டாகுதல்வனுக்கு மாட்சிமை உண்டாகுதல் மனதவர்க்கு அமைதி உண்டாகுதல். உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமை படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது வேளாண் மாட்சிமைக்காக உமது நன்றி நவுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாதே ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே தீவ தந்தை இறைவனே தீர்த்த மகனால் ஜெனித்த எங்கள் அடவராயும் இறைவனே இறைவனின் திருத்தம்மரியே தந்தையினின்று நித்தியமாக எனித்த இறைவன் மகனே. உலகில் பாவம் போக்கும் இறைவா நீரம் மீது இறங்குவி. உலகில் பாவம் போக்கும் இறைவா எம்மன்றாகை சருவி. தந்தையின் வளத்தில் விதிப்பவரே நீரம் மீது இறங்குவி. இனநிலேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உண்டவர். பரிசுத்த ஆவியோடு தந்தை இறைவனி மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமே மன்றாடுவோமாக. இறைவாக புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்வைக்கின்றேன். உமது திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்களினும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீ. நான்காம் வாசகம். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்
அதிகாரம் 6 இறை முத்துக்கள் 3-11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவியிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவின் மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்து போலவும் நாமும் அவரோடு ஒன்றித்திருந்து அவரோடு உயிர்த்தெழுந்து போலவும் நாமும் அவரோடு ஒன்றித்திருந்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவர்களோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தமாயின் அவரோடு வாழ்வோம் என்பது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கின்றார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கின்றார். அவ்வாறே நாம் பாவத்திலிருந்து வாழ்க்கை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கின்றவர் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ரவேலினத்தவர் சாற்றுவார்களாக. அல்லேலூயா, Alleluia, Alleluia. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலைநிறுத்தியது, ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியின் உயிர் வாழ்வே ஆண்டவருடைய அருஞ்செயல்களை பறைசாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டுக்கு மூளை கல்லாயிற்று. ஆண்டவரது செயல் இது நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்று, அவருடைய ஆடை உறைபணி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் அங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலியாவுக்கு போய்கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அமைதியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு காலகட்டத்தில் ஆலயங்களுக்கு வர முடியாமல் புனித வார நிகழ்வுகளை வீடுகளிலிருந்தே பங்கு கொண்டு விட்டு இருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு செய்தியை தருகின்றது? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சியளித்த பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் இன்று நாம் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றோம். யோவான் நற்செய்தி 20:19 அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். யோவான் செய்தி 20:26 வாசித்தோம் என்றால், 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது இயேசுவினுடைய சீடர்கள், நாம் வாசித்தோம், வீட்டில் இருந்தார்கள் என்று.
நாம் அனைவரும் வீட்டில்தான் இருக்கின்றோம். பயத்தோடும் அச்சத்தோடும் இருந்தார்கள் என்று வாசித்தோம். யூதர்களுக்கு அஞ்சினார்கள். இன்று நாம் இந்த கொரோனா தொற்று நோய் நம்மை பாதித்து விடுமா என்ற ஒரு அச்சத்தோடு இருக்கின்றோம். கதவுகள் சாத்தப்பட்டிருந்தன. நாம் இருக்கும் வீடுகளிலும் நம்மளுடைய கதவுகளை மூடிக்கொண்டு நாம் வீட்டிற்குள் இருக்கின்றோம். 2000 வருடத்திற்கு முன் இயேசு உயிர்த்தெழுத பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சீடர்கள் மத்தியில் இருந்ததோ அதைதான் இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். நாம் வீடுகளில் இருக்கின்றோம், ஒரு பயத்தோடு அச்சத்தோடு இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் யோவான் அச்செய்தியில் வாசிக்க கேட்டோம், 20:19-26 இயேசு உயிர்த்தெழுந்து அவருடைய சீடர்களுக்கு கொடுத்த முதல் வாழ்த்து, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. ஆண்டவர் இயேசுவிடம் நாம் இந்த ஒரு உயிர்ப்பு விழாவை கொண்டாடும் பொழுது ஜெபிக்கின்ற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அமைதியை தாரும் என்று நாம் அனைவரும் ஜெபிக்கின்றோம். ஆகவே உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு முதல் ஆசீர்வாதம் அமைதி. எப்பொழுது வீட்டிற்குள் அடைந்த சீடர்கள் வீட்டை விட்டு எப்பொழுது வெளியே வந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து பல இடங்களில் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். பின்பு பெந்தகோஸ்தே நாளன்று ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அவர்கள் மீது பொழிகின்றார். அந்த நாளில் அவர்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து இயேசுவை பற்றி அச்சமின்றி தைரியத்துடன் போதிக்கின்றார்கள். ஆகவே இயேசு அவருடைய ஆவியின் வழியாக சீடர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்பிக்கை. இயேசு நம்பிக்கை கொடுத்த உடனே தான் சீடர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். ஆகவே இயேசு நம் அனைவருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். வீட்டில் இருந்தவாறே நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கடந்து சென்றுவிடும். ஒரு அரசர் தன்னுடைய அரசவை அனைத்தையும் அவர் அழைத்து, எனக்கு ஒரு வசனத்தை நீங்கள் எழுதி தர வேண்டும், நீங்கள் எழுதி தருகின்ற அந்த ஒரு வசனம் வரிகள் எனக்கு அனைத்து நேரங்களிலும் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அரசவையை கூப்பிட்டு அவர் அவர்களிடம் சொல்கின்றார். அப்பொழுது அந்த அரசவையில் இருந்தவர்கள், அரசருக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நாம் எழுதி கொடுப்பது என்று குழப்பத்தோடு இருக்கும் பொழுது அவர்களில் இருந்த ஒரு வயதானவர் சொல்கின்றார், இந்த ஒரு வசனத்தை நீங்கள் அரசருக்கு கொடுங்கள் என்று. அந்த ஒரு வசனம், This too shall pass away, இதுவும் கடந்து சென்றுவிடும், இதுவும் கடந்து சென்றுவிடும் என்ற ஒரு வசனத்தை அரசருக்கு கொடுக்கின்றார்கள். அவர் அந்த ஒரு வசனத்தை தன்னுடைய மோதிரத்தில் பதித்து வைக்கின்றார். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த அரசர் ஒரு மிகப்பெரிய போருக்கு போகின்றார். அந்த ஒரு போரில் அவர் வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு வீடு திரும்பி தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கைகளை பார்க்கின்றால் அந்த ஒரு மோதிரத்தில் இதுவும் கடந்துவிடும் என்ற ஒரு வார்த்தைகளை படிக்கின்றார். ஒரு சில நாட்கள் கடந்த பின்பு அரசருக்கு இருந்த ஒரே ஒரு மகன் ஒரு கொடிய நோயினால் அவன் இறந்து விடுகின்றான். அப்பொழுது அரசர் மிகவும் கவலையோடு இருக்கின்றார். கவலையோடு இருக்கும் பொழுது அவருடைய மோதிரத்தை அவர் பார்க்கின்றார். அப்பொழுது அந்த வரிகள் சொல்கின்றன, இதுவும் கடந்துவிடும் என்று. ஒரு சில நாட்கள் சென்ற பின்பு, மாதங்கள் கழிந்த பின்பு அந்த அரசருக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தினால்
ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான். ஆங்கிற இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும். ஆகவே நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அதைதான் உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றார். புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5:5 அதிகாரத்தில், அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. எதிர்நோக்கு ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்கின்றார். ஆகவே நாம் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு இருக்கும் பொழுது அது ஒருபொழுதும் வீண் போகாது. திருப்பாடல்களுடைய ஆசிரியர் 42:11, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் கலக்கமுறுவது, நீ ஏன் கலக்கமுறுகின்றாய், கடவுளையே நம்பியிரு, கடவுளையே நம்பியிரு. பேதுரு 1 Peter 5:10, எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைக்கிறார். இயேசு தன்னுடைய மாட்சியில் பங்கு கொள்ள நம்மை அழைக்கின்றார். எவ்வாறு? சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி, நிலை நிறுத்துவார். சிறிது காலம் துன்பங்களுக்கு பின் உங்களை சீர்படுத்தி வலுப்படுத்துவார் என்று பேதுரு சொல்கின்றார். ஆகவே இந்த ஒரு துன்பம் சிறிது காலம் மட்டுமே, இந்த ஒரு நோய் சிறிது காலம் மட்டுமே, அதற்கு பின் கண்டிப்பாக உயிர்த்த ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக கொடுப்பார். மனிதனுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் இந்த ஒரு நோய் நமக்கு புதிதல்ல. இவற்றை விட பெரிய சவால்களை மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு சந்தித்திருக்கின்றது. 1720 பார்த்தோம் என்றால் பிளேக் நோயினால் பல மக்கள் இறந்தார்கள். 1820 காலரா தொற்று நோயினால், 1920 ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற ஒரு தொற்று நோயினால் பல மக்கள் உயிரிழந்தார்கள். அது மட்டுமல்ல, சுனாமி, சைக்ளோன், வெள்ளம், நிலநடுக்கம் என்று பல சீற்றங்களையும் நாம் சந்தித்திருக்கின்றோம். அந்த சவால்களையும் நாம் தாண்டி இங்கு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஒரு தொற்று நோய் கண்டிப்பாக நமக்கு ஒரு சவாலாக இருந்தாலும் கண்டிப்பாக இதனையும் நாம் வென்றுவிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிலைத்திருப்போம் என்பது உறுதியானது. ஆகவே நம்பிக்கையோடு மனம் தளராமல் நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அதுதான் உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது. விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் யோபு என்ற ஒரு மனிதனை பற்றி படித்தோம் என்றால், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் யோபு நூலை வாசித்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு ஆறுதலை தரும். யோபு நூல் 1:11, சாத்தான் கடவுளிடம் ஒரு சவால் விடுகின்றான். அந்த சவால் என்ன என்று பார்த்தோம் என்றால், ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கையை வையும், அப்போது அவன் உன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். யோபு வாழ்க்கையில் சாத்தான் கடவுளிடம் விட்ட ஒரு சவால் என்ன என்று பார்த்தோம் என்றால், யோபுனுடைய குடும்பம், அவனுடைய சொத்து, உடல் சுகம் இவற்றையெல்லாம் எடுத்துவிட்டால் யோபு கடவுளை பழித்து விடுவான் என்று சாத்தான் சொல்கின்றான். ஆனால் கடவுள் அவ்வாறு நிகழாது என்று சொல்கின்றார். அதற்கு பின் சாத்தான் ஒவ்வொன்றாக யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கின்றார். அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இறந்து போகின்றார்கள். அவனுடைய கால்நடை, சொத்து அனைத்தையுமே யோபு இழந்து விடுகின்றார்.
அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஒரு கொடிய வியாதிகள் கூட வந்து வருகிறது. அந்த சூழ்நிலையிலும் யோபு கடவுளை பழிக்காமல் இருந்தார். யோபு நூல் 1:22 வாசிக்கின்றோம், இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. பார்த்தோம்னா யோபு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்த பின்பும் கடவுள் மீது குற்றம் சாட்டவில்லை, நம்பிக்கையோடு யோபு இருந்தார். அந்த ஒரு குறுகிய காலம், கஷ்டமான காலம், அது கடந்த பின்பு பல மடங்குகள் யோபுவை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே யோபினுடைய ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு சூழ்நிலையை நம் அனைவருக்கும் ஒரு ஆறுதல் தருகின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஒரு ஆசிரியர் மிகவும் அழகாக சொல்வார், ஒரு விபத்தில் நீ உன்னுடைய கையை இழந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உடலில் ஒரு கையை மட்டுமே இழந்து விட்டாய், விபத்தில் நீ உன்னுடைய காலை இழந்துவிட்டால் உன்னுடைய உடலின் ஒரு பாகமாகிய காலை இழந்து விட்டாய், ஆனால் நீ நம்பிக்கையை இழந்து விட்டால் உன்னுடைய முழு வாழ்க்கையையும் இழந்து விடுவாய் என்று ஒரு ஆசிரியர் மிகவும் தெளிவாக சொல்கின்றார். ஆகவே இந்த சூழ்நிலையில் நாம் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. அமெரிக்காவில் மார்க் என்ற ஒரு மனிதர், அவருக்கு பிறக்கும் பொழுதே கைகளும் கால்களும் இல்லை, இருந்தாலும் அவர் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்கின்றார். நம் அனைவருக்கும் தெரிந்த விஞ்ஞானி இருக்கின்றார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவரை பற்றி நாம் இப்பொழுது வாசிக்கும் இந்த புத்தகத்தின் பெயர் நெவர் கிவ் அப் என்ற ஒரு புத்தகம். இதில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் சவால்களை சந்தித்து வெற்றியை பெற்றார் என்று. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் 4 பிறகுதான் பேசவே தொடங்கினார். 4 வரை அவரால் பேசவே முடியவில்லை. பின்பு பள்ளிக்கூடத்தில் அவனுடைய ஆசிரியர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை ஒரு மக்கு என்று அழைத்து, பிறரோடு பழக தெரியாதவன் என்று அந்த பள்ளிக்கூடத்திலிருந்தே அவனை விரட்டிவிட்டார்கள். அதற்கு பின் ஒரு பாலிடெக்னிக் ஸ்கூலில் சேரலாம் என்று போகும் பொழுது அங்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு அட்மிஷன் கிடைக்கவில்லை. அடி மேல் அடி, சவால்கள் மேல் சவால், இவற்றையெல்லாம் கடந்து இன்றும் நாம் அனைவரும் இவரை பற்றி படிக்கின்றோம் என்றால் இவருடைய வாழ்க்கையில் இவர் இந்த உலகத்திற்கு கொடுத்த ஒரு சில படைப்புகளில் பார்த்தோம் என்றால் பாம், பிக் பேங் தியரி, குவாண்டம் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் என்று பலவகை படைப்புகளை இந்த உலகிற்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கொடுத்திருக்கிறார். பல சவால்களை தாண்டிய பிறகுதான், பல துன்பங்களை சந்தித்த பிறகுதான் அவர் பல படைப்புகளை கொடுக்க முடிகிறது. அதே போன்று நம்மளுடைய வாழ்க்கையில் நாமும் ஒருபொழுதும் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. எப்படிப்பட்ட துன்பம் இந்த நேரத்தில் நம்மை தாக்கினாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய துறுமுகம் 1 Cor 10:13, உங்களுக்கு ஏற்படும் சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக்க விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார். புனித பவுல் என்ன சொல்றார் என்றார், சோதனைகளை தாங்கிக் கொள்கின்ற வலிமையை கடவுள் கொடுப்பார் என்றும் அதிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான வழியையும் கடவுள் கொடுப்பார் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த ஒரு தொற்று நோயிலிருந்து
விடுபெறுகின்ற வழியையும் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். இது ஒரு இந்த ஒரு சோதனை, இந்த ஒரு நோய் சிறிது காலம் மட்டுமே. ஆம், இறை இயேசுவில் பிரியமானவரே, உயிர்த்த ஆண்டவருடைய விழாவை கொண்டாடும் என்று உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார். அதற்கு பின்புதான் அவர்கள் அந்த ஒரு அறையிலிருந்து, வீடுகளிலிருந்து வெளியே வருகின்றார்கள். ஆகவே உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நம்பிக்கையை கொடுக்கின்றார். ஆகவே கண்டிப்பாக நம்பிக்கையோடு நாம் வீடுகளில் இருந்தாலும் நம்பிக்கையோடு இருப்போம். இந்த ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்மை கடந்து சென்றுவிடும். உயிர்த்த ஆண்டவரைப் போல வெற்றியின் ஆண்டவரோடு நாமும் சேர்ந்து உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நம் அனைவருக்காகவும் இவ்வுலகிற்காகவும் ஜெபிப்போம். ஆமீன். அன்புமிக்கவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் அருள் இந்த தொட்டியின் மீது இறங்கியருள மன்றாடுவோமாக. இதிலிருந்து புதுப்பிறப்பு அடைவோர் கிறிஸ்துவில் உரிமை பேறு பெற்ற மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. இறைவா, அருள் அடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றீர். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரும் வெள்ளத்தினை புதுப்பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நனையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன்னடையாளமாக இருக்கச் செய்தீர். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விலாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தருளும். இந்த தண்ணீர் உம் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியாரின் என்று பெற்றுக்கொள்ள செய்தருளும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருளடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புதுப்பிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆகவே ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும், புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும், முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எனவே சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். அவன் செயல்களை எல்லாம் விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகிறேன். அவன் ஆரவாரங்களை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகிறேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? நம்புகின்றேன். தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையும் ஆகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமீன். வாலய வல புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே, அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடச்சம் பேச்சு கூறுவர், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூயாவியும் தூயும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமீன். வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே, அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடற்றும் பேச்சு கூறுவர், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசிகள் மன்றாட்டு. நல்ல ஆயனே எம் இறைவாய், எம் திரு அவை வழிநடத்தும் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், திரு அவை தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும்,
இவர்கள் அனைவரும் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் என்றும் உம் பணியை சிறப்புடன் செய்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் தெய்வமே எம் இறைவா, உலக தலைவர்கள் சாதி மத பேதமின்றி மக்களை அடிமைப்படுத்தாமல் நாட்டையும் மக்களையும் மேம்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் நாயகனே எம் இறைவா, உமது உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் நாங்களும் எங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து உயிர்த்தெழுந்து உயிர்ப்பின் மக்களாய் வாழ்ந்து சாட்சியம் பகர வேண்டுமென்று உயிர்த்த இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாக சுடரே எம் இறைவா, உமது உயிர்ப்பின் வல்லமையில் நீர் கொண்டு வந்த அமைதியை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள குறிப்பாக கொரோனா தாக்குதலால் அச்சுறுத்தலுற்று பயமுற்று பாதிக்கப்பட்டு அஞ்சு நடுங்கி அமைதியிழந்து நாங்கள் வாழ்கின்ற வேளையிலே இந்த கொடூர கொள்ளை நோயிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நாங்கள் பெறுகின்ற அமைதியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று உயிர்த்த இயேசு வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். அமைதி நரசேயம் இறைவா, போர் மற்றும் தீவிரவாதத்தால் துன்புறும் எம் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் இவர்களுக்கு நேரே ஆறுதல் அளித்து தங்கள் வாழ்வில் இழந்த மகிழ்ச்சியை உம்மில் இவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று உயிர்த்த இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். மண்டு பலி பீடத்திலே தியாகமாகுவே, அர்ப்பணித்தே நின்னேசுவே, உம்மண்டு பலி பீடத்திலே தியாகமாகுவே, உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தே நின்னேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விழைகின்றேன், வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விழைகின்றேன். வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, தளர்ச்சி நீக்கி வளர்ச்சிக்கான வழியுமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னேயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னேயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே, பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னேயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னேயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. Thank you.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இபலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உம் மக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுகளையும் ஏற்றருள்ள உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்காக மறு நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிறைவாழ்வின் அருமருந்தாகி அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரையும் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியுமானதே. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பிப்பவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலையின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பேச்சவர், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பேச்சவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை பண்ணுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எனக்காக பிறந்தீர், எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி சொல்ல தோன்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆந்தனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராமல், புனித அந்தோனியா, புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வகல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் வந்திப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதே.
மூலம் விண்ணுலகில் போல மண்ணுலகிலும் நீரை வேறுக எங்கள் அன்றாடுவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரையும் தீமையிலிருந்தே எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமீன் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக உயிர்த்த இயேசுவின் சமாதானத்தை ஒருவர் ஒருவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் உயிர்த்த நம் இயேசு செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரின் இல்லத்தில் எழுந்தருளே நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம் என் இயேசுவே நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவாசிக்கின்றேன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன் அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசி தாகம் கொண்டவனாயிருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும் திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது
உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். இறைவன் என்னை தேடி வந்தம்பிக்கை மனமானதே ஒருபோதும் நீங்கினா ஐயம் கொள்ள மாட்டேண்டவரின் அடி தொட்டு நடப்பே என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள் என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள் ஐயா நீரே என் கடவுள் பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன் என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன் காயத்தழும் வினை தொட்டு பார்த்தேன் வீரர்களை அங்கு இட்டு பார்த்தேன் காயத்தழும் வினை தொட்டு பார்த்தேன் வீரர்களை அங்கு இட்டு பார்த்தேன் நம்பினேன் நம்பினேன் ஆண்டவரை நம்பினே என் ஆண்டவரே நம்பினே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரான்சிஸ்கன் சபை அருட்சகோதரர்கள் அருட்தந்தைகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தாண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் இத்திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்கு எங்களுடைய ஜபம் என்றும் இருக்கும். ஆண்டவர் இயேசு, உயிர்த்தாண்டவர் இயேசுனுடைய அமைதி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைப்பதாக. நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். God bless all of you. Happy Easter. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிருக்காக தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன், இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாபத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளாக வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். இறை சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.